ரம்யாராஜனின் புது வெள்ளை மழை அத்தியாயம் 32. நந்தாவும் கயல்விழியும் பேசிக்கொண்டே ஹாலுக்கு வந்தனர். இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி வெளிப்படையாக தெரிய பார்த்த பத்மாவுக்கும் சந்தோஷமாக இருந்தது. முதல்ல உங்க மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லு கயல் என்றவர் இன்னொரு அறைக்குள் சென்று விட்டார். குழலி இந்நேரம் கல்லூரியில் இருப்பார். ஆனால் உணவு இடைவேளைதான் என்பதால் நந்தா அவரது கல்லூரி எண்ணுக்கு அழைத்தான். பேராசிரியர்களின் ஓய்வு அறையிலேயே ஒரு தொலைபேசி இருக்கும். குழலி உடன் பணிபுரிபவர் போனை எடுத்து பேசிவிட்டு, மேடம் உங்களுக்கு தான் போன் என்றதும் இந்நேரம் யாராக இருக்கும் என யோசித்தபடி குழலி போனை எடுத்தார். அம்மா நல்லா இருக்கீங்களா? தொலைபேசியில் நந்தாவின் குரலை கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தது. நந்தா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க? சாரிம்மா, தொந்தரவு பண்ணிட்டேனா? அதை விடு, எதுக்கு போன் பண்ண? அதை முதல்ல சொல்லு, கையில் நல்லா இருக்கா இல்ல? அவளுக்கு தான் முடியல. என்ன ஆச்சு? குழலி பதட்டமாக, சந்தோஷமான விஷயம்தான் என்றதும் குழலிக்கு புரிந்துவிட்டது. ஓ, நம்ம வீட்டுக்கு சின்ன குட்டி வரப்போகுதா என ஆர்வமானவர், ரொம்ப சந்தோஷம் நந்தா. கையில் கிட்ட கூட பேசுறேன் என்றார். நந்தா கையலிடம் போனை கொடுக்க, வாழ்த்துக்கள் கையல், உன் குட்டி உன்னை ரொம்ப படித்து வைக்குதா இல்ல சமத்தா இருக்கா? ரொம்ப தூக்கமா வருதாத்த கையல் சொல்ல குழலி சிரித்து விட்டார். தூக்கம் தானே, பரவாயில்ல. வாந்தி ஒண்ணும் இல்லையேமா? இப்ப வர இல்ல. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அத்த, இன்னைக்குதான் ரொம்ப தூக்கமா வந்தது. அம்மா வந்துதான் நாள் தள்ளி போய் இருக்கிறத வச்சு சொன்னாங்க. ஓ, டாக்டர் கிட்ட போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போங்க, நான் சீக்கிரம் அங்க வர பாக்குறேன். வாங்க அத்த, வரும்போது தாரணி அண்ணியையும் கூட்டிட்டு வாங்க. சரி, உடம்ப பாத்துக்கோ, நான் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு போன் பண்றேன். சரிங்க அத்த என்றாள். கையில் புன்னகையுடன் தொலைபேசியை வைக்க நந்தா அவளிடம் உணவு எடுத்து வைக்க சொன்னான். கையில் உணவு பரிமாறும் வேளையில் மீண்டும் தொலைபேசி அழைத்தது. நந்தா சென்று எடுத்தான். ஹலோ, நான் பத்மா கிட்ட பேசணும் என்ற குரலை வைத்தே அது அன்பரசு என அவனுக்கு புரிந்துவிட்டது. அத்த உங்களுக்கு தான் போன், நந்தா குரல் கொடுக்க கையில் யார் என பார்வையால் கேட்க அவளை பார்த்து கண் சிமிட்டு விட்டு சாப்பிட அமர்ந்தான். ஹலோ, நான் தான், சொல்லுங்க, எதுக்கு போன் பண்ணுங்க? நீதான் சொல்லணும், எதுக்கு ஒன்னு வர சொன்னார்? அது வந்து சீக்கிரம் சொல்லி தொல, எனக்கு வேலை கிடக்கு. வேலை இருந்தா அதை போய் பார்க்க வேண்டியது தானே, எதுக்கு போன் பண்ணீங்க? வர வர உனக்கு திமிர அதிகம் ஆகிடுச்சு, போலீஸ் மாப்பிள்ள வந்ததுன்னு சொல்லுவீங்களே, அதை மட்டும் ஏன் விட்டீங்க என்றார் பத்மா. பத்மா தன் கணவருடன் வழக்கப்படுவது கேட்டு நந்தாவும் கயல்விழியும் சிரித்து கொண்டனர். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அன்பரசு பொறுமையின் எல்லைக்கே வந்துவிட்டார். நீங்க தாத்தா ஆக போறீங்க, போதுமா? பத்மா சொன்னதும் அன்பரசுவின் எரிச்சல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. முகத்திலும் ஒரு மென்மை வந்தது. ஓ சரி, நீ இங்க எப்ப வர? அவ இப்படி இருக்கும் போது நான் எப்படி விட்டுட்டு வர்றது? அவளை வேணா இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நாம இங்க வச்சு பாத்துக்கலாம். அன்பரசு சொன்னதை கேட்டு நம் கணவர் தானா இப்படி பேசுவது என பத்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்லி பாக்குறேன், வரமாட்டேன்னு சொல்லிடுவாள அவ, எனக்கு தெரியல மாப்பிள்ள என்ன சொல்வாரோ. சரி, கேட்டுட்டு போன் பண்ணு என பத்மா போனை வைத்தார். நந்தா அலுவலகம் சென்றதும் கயலுடன் பேசியபடி சாப்பிட்டார். உங்க அப்பா உன்னை நம்ம வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்றார். என்ன திடீர்னு என் மேல அக்கறை? உன் மேல அக்கறை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? ஓ, அதனாலதான் என்ன கொல்ல நினைச்சாரா? பழசையெல்லாம் நினைக்காத கயல், நீ பண்ணதும் தப்புதானே? நான் பண்ணது தப்புதான், அவர் என்ன கொண்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எதுக்குமா இன்னொரு வீட்டு பையனை கொல்ல சொன்னார்? இப்ப நீ அதெல்லாம் நினைக்காத, வயித்துல குழந்தைய வச்சுட்டு எதுக்கு அந்த பேச்சு? கையில் அமைதியாக சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள். மாலை பத்மா கிளம்பிய போது வீட்டு வேலை செய்யும் பெண்ணிடம் கையிலுக்கு தேவையான உதவிகளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சென்றார். மாலை நந்தா சீக்கிரமே வந்து விட்டான். கையில் சோர்ந்து போய் படுத்திருந்தாள். மசக்கையினால் அப்படி இருக்கிறாள் என நினைத்தான். அவள் அருகில் சென்று கட்டிலில் படுத்தவன் அவள் தலையை கோதிவிட்டான். கையில் அவன் பக்கம் திரும்பி படுத்தாள். என்னடா ரொம்ப கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை எனக்கு, ஆனா உன்னை பார்த்தா அப்படி இல்லையே, எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு கையில், என்னோட சந்தோஷத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? கொஞ்சம் அவள் முகம் வாடினாலும் அவனால் தாங்க முடியவில்லை என்பதை உணர்ந்தவள் நந்தாவை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டாள். கயல்விழி பத்மாவோடு வரவில்லை என்றதும் அன்பரசுவுக்கு அப்படி ஒரு கோபம். என்ன, உன் மாப்பிள்ள அவளை அனுப்பலையா? அவர்கிட்ட நான் கேட்கல, ஆனா உங்க பொண்ணுக்கே வர இஷ்டம் இல்லை, அவ வீட்டுக்காரரோட இருக்கணும்னு நினைக்கிறா. இந்த நேரத்துல பொண்ணுங்க புருஷனோட இருக்கத்தான் ஆசைப்படுவாங்க.
நீயே வந்து அங்கேயே இருந்திருக்க வேண்டியதுதானே. மாத்த புடவை கூட எடுத்துட்டு போகல, நான் எப்படி அங்க இருக்கிறது? ஓ, நாளைக்கு காலையில உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போறேன். ஒரு 4 நாள் அவளோட இருந்துட்டு வரேன், அப்புறம் அவளே சமாளிச்சுப்பா. சரி, போயிட்டு வா. கையில் மறுநாளில் இருந்து சற்று தெளிவாகத்தான் இருந்தாள். முதலில் தனக்கு ஏதோ என்று நினைத்து பயந்தவள் குழந்தைதான் காரணம் என்று தெரிந்ததும் சந்தோஷத்தில் உடல் சோர்வு கூட பெரிதாக தெரியவில்லை. காலை தாமதமாக எழுந்து நந்தாவுக்கு டிஃபன் செய்து கொடுத்தவள் தானும் சாப்பிட்டு விட்டு திரும்ப போய் படுத்து உறங்கிவிட்டாள். வேலை செய்யும் பெண் வந்ததும் தான் எழுந்து வந்தாள். கையில் மதியத்திற்கு சமைக்க ஆரம்பிக்கும் போதே பத்மா வந்துவிட்டார். தள்ளு, நான் சமைக்கிறேன். பத்மா சமைக்க கையில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். மதியம் நந்தா வந்து சாப்பிட்டு சென்றதும் மீண்டும் படுத்து உறங்கிவிட்டாள். மாலை அவள் எழுந்த போது அவளுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்த பத்மா எழுந்து தலைவாரி முகம் கழுவிட்டு விளக்கேத்தி வை, எப்ப பாரு படுத்தே கிடக்க கூடாது, கொஞ்சம் சுறுசுறுப்பா இரு என்றதும் கையில் அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தாள். பத்மா வீட்டுக்கு கிளம்பாமல் இருப்பதை பார்த்து, நீங்க வீட்டுக்கு போகலையாம்மா? அவள் கேட்க, இல்ல, கொஞ்ச நாள் உனக்கு உதவியா இருப்போம்னு நினைச்சேன். நான் சமாளிச்சுப்பேம்மா, காலையில தான் கொஞ்சம் தூக்கமா வருது, இவர் மதியம் லேட்டா தான் சாப்பிட வர்றார், அதனால நானே மெதுவா பண்ணிடுவேன். நான் இங்க இருந்தா நீ நல்லா தூங்கி எந்திரிப்ப, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவ, அதனால கொஞ்ச நாள் இருக்கேன். அப்பா சாப்பாட்டுக்கு என்னமா பண்ணுவார், அவர் தண்ணி கூட தானா எடுத்து குடிக்க மாட்டார், அவருக்கு எல்லாத்துக்கும் நீங்க வேணும் என்றதும் மகளை அப்படியா என்பது போல் பார்த்த பத்மா, நீ மட்டும் உங்க அப்பா மேல அக்கறைப்படலாமா என கேட்டார். அவ்வளவுதான், கையிலுக்கு கோபம் வந்து விட்டது. நான் ஒன்னும் அவருக்காக சொல்லல, உங்களுக்காக தான் சொன்னேன். நீங்க தான் அவர் எப்படி இருப்பாரோன்னு நினைச்சு கவலைப்படுவீங்க. அவர் எப்படி இருந்தா எனக்கு என்ன என்றவள் உள்ளே அறைக்குள் சென்று விட்டாள். பத்மா தனக்குள் சிரித்து கொண்டார். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை குழலி, தாரணி மற்றும் வருண் கயல்விழியை பார்க்க வந்தனர். அவர்கள் வருவதால் பத்மா காலையிலேயே எழுந்து பொங்கல் கேசரி என டிஃபன் செய்து வைத்தார். நந்தா அவர்களை அழைத்து வர ரயில் நிலையம் சென்றிருந்தான். அன்று கயல்விழியும் சீக்கிரமே எழுந்து குளித்து விட்டாள். பத்மா அவளுக்காக லாவெண்டர் நிறத்தில் புது புடவை ஒன்றை தயாராக எடுத்து வைத்திருந்தார். கையில் அதை கட்டி கொண்டு வர பத்மா அவள் தலையை உலர வைத்து தளர பின்னலிட்டார். அப்போதுதான் அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்தனர். கையில் வேகமாக எழுந்து எல்லோரையும் வரவேற்றார். கையலின் முகத்தில் அவள் சோர்வையும் தாண்டி தாய்மையின் பூரிப்பு நன்றாகவே தெரிந்தது. இன்னும் அழகாக தெரிந்தாள். பத்மா காஃபி போட கையில் அதை எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாள். எப்படி இருக்க கையல்? வருண் வாஞ்சியாக கேட்க, நல்லா இருக்கேன் அண்ணா, வீட்டுல பெரியம்மா பெரியப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா என கையலும் அவனிடம் விசாரித்தாள். நல்லா இருக்காங்க, உன்னை ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க. நானும் அவங்களை கேட்டதா சொல்லுங்க அண்ணா, இங்க ரொம்ப செட் ஆகிட்ட போல, உனக்கு இங்க பிடிச்சிருக்கா இல்ல மெட்ராஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு அங்கேதான் பிடிக்கும், காலேஜ் வேற திறந்திருக்கும். அங்க வந்தா கூட நீங்க தனி கூடத்தனம் போக போறதா நந்தா சொன்னான். வருண் கச்சிதமாக நந்தாவை போட்டு கொடுக்க அவன் வருணை முறைத்தான். இங்கேயே நான் ஒத்தையில வெடுக்கு வெடுக்குன்னு உட்கார்ந்திருக்கேன், அங்கே வந்து என்னால தனியா இருக்க முடியாது, தனியா போகணும்னா அவர் மட்டும் போகட்டும், நான் நம்ம வீட்டுலதான் இருப்பேன் என்றாள். அடி பாவி, நான் கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வச்சா ஒரே பால்ல கிளீன் போல்ட் ஆக்கிட்டாலே என நந்தா மனதிற்குள் நொந்து கொள்ள மற்றவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர். உன் தங்கச்சி படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி இத்தனை நாள் பிள்ளை பெத்துக்கிறத தள்ளி போட்டா, இப்பதான் பெத்துக்கலான்னு ஆசைப்பட்டா என்றவர் தாரணியிடம், நீ ஒரு வருஷம் வேலைக்கு போ, அதுக்குள்ள கயலுக்கு பிரசவம் ஆகிடும், அப்புறம் நீ பெத்துக்கலாம் என்றார். தாரணியும் இப்போது கர்ப்பமானால் இருவரையும் பார்த்து கொள்வது சிரமம் என்று நினைத்தே சொன்னார். தாரணி சரி என்று சொல்ல கேட்டு கொண்டிருந்த பத்மா, அதெல்லாம் இனியும் தள்ளி போட சொல்லாதீங்க, தாரணி உண்டாகட்டும், நாம இத்தனை பேர் இருக்கோம் பாத்துக்க மாட்டோமா என்றார். ஆமா அத்த, எங்க அம்மா தாரணிய பாத்துப்பாங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்றான் வருண். அவனுக்கு வெகு நாட்களாகவே குழந்தை ஆசை இருந்தது. நந்தா நண்பனின் தோலை தட்டி கொடுத்தான். சரி, குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம், பத்மா சொல்ல எல்லோரும் எழுந்தனர். அண்ணி நீங்க இந்த ரூம்ல குளிங்க என தாரணியை அவர்கள் அறைக்கு அழைத்து கொண்டு சென்ற கயல், குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிறீங்களா அண்ணி என அவள் கட்டியிருந்த புடவை போலவே ஒன்றை கொடுத்தாள். நல்லா இருக்கே, எப்ப எடுத்தீங்க அண்ணி? நீங்க வரீங்கன்னு சொன்னதும் நானும் அம்மாவும் போய் எடுத்துட்டு வந்தோம். தாரணி தயார் ஆகி வரும் வரை கயல் அங்கேயே இருந்தாள். இருவரும் சேர்ந்தே அறையில் இருந்து வெளியே வந்தார்கள்.
ஒரே மாதிரி புடவை அணிந்து வந்த இருவரையும் பார்த்ததும் நந்தாவும் வருணும் பெரிதாக சிரித்தனர். ரெண்டும் தனித்தனியா இருந்தாலே தாங்க முடியாது, இதுல ஒரே மாதிரி வேறையா? வருண் கிண்டல் செய்ய, ஏன் அண்ணா கையில் கேட்க, நம்ம பார்த்து பொறாம என்றாள் தாரணி. உனக்கு இந்த புடவை அழகா இருக்குமா என்று பத்மா சொல்ல தாரணி அவரை பார்த்து புன்னகைத்தாள். எல்லோரும் சேர்ந்தே காலை உணவை சாப்பிட்டனர். காலை உணவை சாப்பிட்டதும் பத்மா அவர் வீட்டுக்கு கிளம்பி விட்டார். அவருக்கு வீட்டுக்கு போன் செய்து காரை அனுப்ப வைக்க சொல்ல வேண்டியது இருந்தது. நந்தா போன் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததால் தயங்கி நின்று கொண்டிருந்தார். என்னங்க அத்தை, வீட்டுக்கு போன் பண்ணி கார் அனுப்ப சொல்லணும். ஏன் கிளம்பிட்டுங்க, எங்களோட இருக்கலாமே, குழலி சொல்ல. நீங்க இங்க இருக்கும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். கையில் அப்பா வெளியேதான் சாப்பிட்றார். ஓ அப்படியா, சரி இருங்க அத்தை, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் என்ற நந்தா வருணையும் உடன் அழைத்தான். கையில் நந்தாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அறைக்குள் செல்வதை பார்த்தவள் அவன் பின்னே சென்றாள். என்ன மாமனார் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல இருக்கு, நீயும் வேணாவா, நான் வரல. நந்தா தோலை குலுக்கி விட்டு வெளியே சென்றான். வர ரொம்ப நேரம் ஆகுமா என தாரணி வருணிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதை கவனித்தவன், உன் அண்ணி வரலையா, நீயாவது வா என்றான். பத்மாவும் தாரணியை அழைத்தார். காரை எடுப்பதற்கு முன் நந்தா கையிலை பார்க்க அவள் முகம் வாடியிருந்தது. அவனுக்கு தெரியும் அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும் என்று. இவர்கள் சென்ற போது வீட்டில் அன்பரசு இல்லை. அவர்களை பத்மா உள்ளே அழைத்து சென்றார். உட்காருங்க, டீ போடுறேன் என்றவர் அறைக்குள் சென்றார். கணவர் தோட்டத்து வீட்டில் இருப்பார் என்று ஊகித்த பத்மா அறையில் இருந்த தொலைபேசியில் கணவரை அழைத்தார். ஹலோ, நான் தான் வீட்டுக்கு வந்துட்டேன். மாப்பிள்ள, அவர் தங்கச்சி, வீட்டுக்காரர் எல்லாரும் வந்திருக்காங்க. சரி நான் இப்ப வரேன். அன்பரசு வருகிறேன் என்றதும் பத்மாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஹாலில் சென்று அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். தாரணிக்கு வீட்டை பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் இப்போதுதானே வீட்டை பார்க்கிறாள். திருமணத்திற்கு வந்தபோது கோவிலில் இருந்தே சென்றிருந்தனர். இவ்வளவு பெரிய வீட்டு பெண்ணா கையில் அவள் ஒரு நாளும் பெரிய இடத்து பெண் போல காட்டி கொண்டது இல்லையே என நினைத்தாள். அடுத்த 10 நிமிஷத்தில் அன்பரசு வீட்டில் இருந்தார். வாங்க என எல்லோரையும் பார்த்து சொன்னவர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார். பத்மா எல்லோருக்கும் டீ கொண்டு வர, டீ வேண்டாம், தோட்டத்துல இருந்து இளநீர் கொண்டு வந்தேன் பாரு என்றவர், செல்வம் அந்த இளநீரை ஒடிச்சு கொண்டு வா என குரல் கொடுத்தார். வரும்போதே தோட்டத்தில் இருந்து இளநீர் கொண்டு வந்திருந்தார். நந்தாவும் வருணும் லாவகமாக இளநீர் குடிக்க தாரணிக்கு அப்படியே குடிக்க தெரியவில்லை. இந்தா பாப்பாவுக்கு கிளாஸ்ல ஊத்தி கொடு என அன்பரசு சொல்ல பத்மா ஒரு செம்பில் ஊற்றி கொடுத்தார். ஆளுக்கு 2 இளநீர் குடிக்க வயிறு திம் என்று இருந்தது. அன்பரசுவும் வருணும் தான் பேசி கொண்டிருந்தனர். நீங்க வக்கீல் தானே, நம்ம சின்ன பையனும் வக்கீல் தான், நம்ம ஆளுங்கள்ல நிறைய பேர் வக்கீல் தான், நான் உங்க ஆளுங்க இல்லைங்க. என்னது, அன்பரசு திகைத்து போய் பார்க்க, நானும் நந்தாவும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், தாரணி எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பெண் கேட்டேன், இவங்க வீட்லயும் கொடுத்துட்டாங்க. அன்பரசுவுக்கு வருண் சொன்னதை இன்னும் கூட நம்ப முடியவில்லை. நீங்க எந்த ஆளுங்க? அது எதுக்குங்க, நானும் மனுஷ ஜாதி தான், நீங்களும் மனுஷ ஜாதி தான், அப்புறம் அதுக்குள்ள எதுக்கு இன்னொரு ஜாதியை கொண்டு வந்துட்டு என்றான் வருண். நம்ம ஆளுங்கள்ல மாப்பிள்ளையா இல்ல என்பதை போல நந்தாவை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவர் வருணோடு பேசவே இல்லை. சரி நாங்க கிளம்புறோம் என்றதும் அன்பரசுவின் பார்வை சமையல் அறை பக்கம் சென்றது. பத்மாவும் தாரணியும் மட்டும் வெளியே வர கையில் இங்கே வரவே இல்லை என்பது அவருக்கு அப்போதுதான் தெரியும். அவள் உள்ளே இருக்கிறாள் என்றே நினைத்து கொண்டிருந்தார். அவர் முகம் மாற நந்தா அதுவரை அவரையேத்தான் பார்த்து கொண்டிருந்தான். மகளை தேடுகிறார் என புரிந்து கொண்டான். வெளியே வந்து காரில் ஏறியதும், உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நந்தா வருணிடம் சொல்ல, அவருக்கு தெரியணும்னு தாண்டா சொன்னேன், வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டு நல்லாதான் இருக்கும்னு காட்ட வேண்டா. நான் எங்க கல்யாணத்துக்கு அவசரப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர் கையில எனக்கு கொடுத்திருக்க மாட்டார். நாம விட்டுருப்போமா என்ன, பொண்ணை தூக்கி இருப்போம். வருண் சொன்னதற்கு நந்தா அமோதிக்க, நீங்க 2 பேரும் சரியான கேடிங்க, ஆனா பாரு, ஒருத்தர் போலீஸு இன்னொருத்தர் வக்கீல், என்ன கொடுமை. தாரணி சலித்து கொள்ள நந்தாவும் வருணும் வாய் விட்டு சிரித்தனர். வீட்டிற்குள் அன்பரசு குட்டி போட்ட பூனை போல ஒரு இடத்தில் உட்காராமல் நடந்து கொண்டே இருந்தார். இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, உன் பொண்ணுக்கு வர முடியலையா? அன்பரசு பொறுக்க முடியாமல் கேட்டே விட, அவ வீடு தேடி போய் அவ முன்னாடியே அவ புருஷனை மிரட்டினா இங்க வருவாளா?
அவ இன்னும் கோபமா இருக்கா. இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் இல்லை. நாம போட்ட நகை ஒன்னு கூட அவகிட்ட இல்ல. நீங்க ஏதோ பசங்களை படிக்க விடாம செஞ்சீங்களாமே. அவங்களுக்கு வெளியூர்ல படிக்க எல்லா நகையையும் கழட்டி கொடுத்திருக்கா. பத்மா சொல்ல கேட்ட அன்பரசு அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தார். போதுங்க, ஊர் வாயில நின்னது போதும். வாழ்ற வயசுல ஒரு பையன் ஜெயில இருக்கான், வீட்டுக்கு வந்த மருமக வாழா வெட்டியா இருக்கா. நம்மால ஒரு உயிர் போயிடுச்சேன்னு கையில் இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு தான் இருக்கா. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாதானே நாம சந்தோஷமா இருக்க முடியும். இனியாவது உங்க ஜாதி வெறி எல்லாம் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க குடும்பம்னு வாழ பாருங்க. ஒரு நாளாவது உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து பேசி சாப்பிட்டு இருப்பீங்களா? இப்ப ஊருக்கு பெரிய மனுஷனா இருந்து என்ன சாதிச்சீங்க அதே பாருங்க. நம்ம கயல் குடும்பத்துல பிள்ளைங்க சந்தோஷத்தை தான் பாக்குறாங்க. நம்ம பொண்ணை பார்க்கணும்னு அவங்க மகளை இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உண்டாக சொல்றாங்க கயல் மாமியார். ஏற்கனவே உங்க மக அவங்க யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டா. இனி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் திரிவாள். பத்மா பேசியதை எல்லாம் கேட்ட அன்பரசு யோசிக்க தன் கணவரை கவலையாக பார்த்து விட்டு பத்மா உள்ளே சென்றார். தொடரும்.